எல்லாருக்குமே சந்தோஷமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. நான் தொடர்ந்து ஒரு நாலு வீடியோ போடாமல் இருந்தேன். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பொது தேர்வு தள்ளி போகிறதுக்கான ஒரு மூணு வாய்ப்புன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பசங்கள்லாம் அதுக்கு கேவலமான ஒரு ரெஸ்பான்ஸ் உண்மையிலேயே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஸோ அதுக்காகவே ஒரு நாளாக வீடியோ போட வேணாம், ஏன் ஒரு வாரமே போட வேணாம் சும்மா நினச்சிட்டு இருந்தேன். ஸோ திடுதிப்புன்னு, ஏன்னா அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அதாவது 10th பப்ளிக் இந்த ஒரு கேஸ்னால ரத்தாகும் அப்படின்னு நான் அச்சு சொல்லியிருந்தேன். ஏன்னா யாருமே நம்பலை. ஸோ இப்போ பாருங்கள், வித் ப்ரூஃபோட சொல்கிறேன், ஓகேவா? நம்ம சேனலில் அந்த ஒரு வீடியோ கோசமே 10 சப்ஸ்கிரைப் குறைஞ்சி சத்தியமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இப்போ பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஓகேவா? இப்போ வீடியோ போகணுமே டிங்கின் மேலே மெசேஜ் பொது தேர்வு ரத்தானதுன்னு, ஓகேவா? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன தான் என்ன பண்ணியிருந்தலாம். ஸோ ப்ளீஸ் பார்க்குறேங்க, எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில். நான் ரத்தாகும் ரத்தாகும் சொல்லிட்டுருந்தேன், கேன்சலாக போஸ்ட்போன்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கன்ஃபார்மாக ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸாம் இல்லை, ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15ஆம் தேதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 2ஆம் வாரத்தில் வைக்கணும் அப்படி ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு 2:30 கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு பிரேக்கிங் நியூஸ். நான் சொன்ன மாதிரி 10th பப்ளிக் கேன்சல் பண்ணலாம், போஸ்ட்போன்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு சின்ன வீடியோ கோசம் என்ன எல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஓகேண்ணா? ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், சாரி ப்ரோ சாரி ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நான் தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், 2:30 என்ன நியூஸ் வருதுன்னு. நன்றி நன்றி நன்றி.